ஹாய், ஐ மோதிஷ், உங்கள் ப்ராப்பர்ட்டி கோச். நான் 14th February 2019 ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அது நல்ல வரவேற்பு, ரொம்ப நன்றி. அதில் வந்து என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, அன்னாப்ரூட் பிளாட்டோட ரெகுலரைசேஷனோட ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு புது ஜியோ வந்திருக்குன்னு சொல்லி அது ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்துகிட்டே இருக்குது, நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரே கேள்வி வேறு வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ நான் அது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது வீடியோவாகவே வந்து அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொன்னோம். ஸோ எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக எனக்கு, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, அரியன் அன்பழகன் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஆக்சுவலாக, டிடிசிபிக்கு நாங்கள் போனோம் சார், போனோம், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, லேட்டாக வாங்க அப்படின்றாங்க, என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து February 4th தான் வந்து இந்த ஜியோ ரிலீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா. இந்த ஜியோ வந்து எந்த இன்னொரு கன்சர்ன் ஆஃபீஸ், டிடிசிபிக்கோ பிடிஓ ஆஃபீஸ்க்கோ வந்து ஜியோ இன்னும் ரீச் ஆகலை, என்னோடய புரிதலும். நான் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் தொடர்பு கொண்ட எல்லா அஃபீஷியல்ஸ் ஐ காம்படன்ட் அத்தாரிட்டிஸை தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்ட போது எனக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இன்னும் அந்த ஜியோஸ் இன்னும் ப்ராப்பராக ரீச் ஆகலை. ஒன்று இன்னொன்று என்னென்னா, வந்து எக்ஸிஸ்டிங் பிடிஓ, அதாவது பிடிஓ டிடிசிபியில் இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜாப் ஒன்று இருக்குது ப்ரொஃபைல், இது அடிஷ்னல் ஜாபு, ஓகேங்களா. அதனால் இன்னும் அவங்களுக்கு இன்னும் இதை வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணலை. ஸோ ஜியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து நியூஸ் பிரகாரம் March 1st வந்து இது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, ஒன்று. இன்னொன்று, இது வந்து நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லா நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சார் நான் ஆன்லைனில் போனேன், டிடிசிபியோட வெப்சைட் போனேன், சிஎம்டி வெப்சைட்டில் போனேன், எனக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆகலை, ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்டு வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும் க்ளோஸ்டு. நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து டிடிசிபி, சிஎம்டிஏ இல்லைனா வந்து பிடிஓ ஆஃபீஸ் தான் போனோம். ஒரு 2 ஏக்கர் லே அவுட் அதுக்குள்ளே இருக்கிற ப்ளாட்ஸ் அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பிடிஓ ஆஃபீஸ்லேயே பண்ணலாம். 2 ஏக்கருக்கு மேலே இருக்க ப்ளாட்ஸ் எல்லாம் டிடிசிபியில் இருக்கும். சிஎம்டிஏ லிமிட்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சிஎம்டியில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்து இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், பாபு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட, அந்த மாதிரி கோயம்புத்தூர், அவர் நேராகவே கோயம்புத்தூர் டிடிசிபி ஆஃபீஸ் போயிருக்காரு, பிடிஓ ஆஃபீஸ் போயிருக்காரு, அங்கே வந்து டாக்குமெண்ட் செட்டோடு எடுத்துகிட்டு போயிருக்காரு, அவர் நேராக போயிருக்காரு, அவங்களும் ஜியோ வரல அப்படின்னாங்க. நான் ஐ சைடு வந்து இந்த ஜியோ இன்னும் யாரும் கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து போய் ரீச் அவுட் ஆகலை, மேபி March 1st எனக்கு தெரிஞ்சு அந்த ஜியோ எல்லாருமே ரீச் ஆகிடும், ஸோ தட் அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரியான்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் டு அப்ளை அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட பிளாட்டு, உங்களோட பிளாட் அந்த லே அவுட்டுக்குள்ளே எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு டிராயிங் வரைபடம், அது நீங்கள் லைசன்ஸ் சர்வே இருப்பாங்க லோக்கலில், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் லைசன்ஸ் சர்வே இருப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு டிராயிங் போட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸு, கிளியர் லேட்டஸ்ட் இசி, பட்டா காப்பி எல்லாமே ஒரு எடுத்து நோட்ரி பப்ளிக் வாங்கணும், டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நோட்ரி பப்ளிக் வாங்கி ஒரு செட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் இன்னொரு நம்பர் கேட்டிருந்தார், ப்ரொகேட்டா ஜிகே அப்படின்னு ஒரு நம்பர் கேட்டிருக்காரு, கேன் யூ கிவ் அஸ் லிங்க் ஃபார் வேர் டு அப்ளை ஃபார் ரெகுலரைசேஷன். இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லை, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, இது வந்து மேனுவலாக நீங்கள் போய் அப்ளை பண்ணோம். அப்புறம் அர்னால்ன்ற ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளனேஷன் 1 அது வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நான் இது லாஸ்ட்டாக வரேன் ஆக்சுவலாக, அந்த ஜியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது இன்னொரு நண்பர் முகமது மன்சூர் கேட்டிருக்காரு, எல்பிஏ ஆஃபீஸ்க்கு வந்து போய் மீட் பண்ணேன், அவனால் அவங்க என்ன சொன்னாங்க, இது உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை, November 3rdக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள் அப்படின்றது, இது தவறான விஷயம். யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள், நீங்கள் அதாவது ஜியோவே என்னென்னா November 3rd அப்புறமாவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், என்ன உங்களுக்கு ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் இல்லாமல் ரெகுலரைசேஷன் ஃபீஸ்னு ஒன்று, டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு அடிஷ்னலாக வாங்குறாங்க. ஓகே, ஸோ யாரெல்லாம் இது அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எல்லாராலும் அப்ளை பண்ண முடியாது. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, November 3rd 2018 காம்படன்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது பிடிஓ ஆஃபீஸ்லையும் சரி, டிடிசிபி ஆஃபீஸ்லையும் சிஎம்டிலையும் மொத்தமாக என்னென்ன, நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், மொத்தமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ அன்னாப்பூர் லே அவுட்ஸ் இருக்கின்றத எடுத்து அவங்களே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், ரோட்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணி ஒரு லே அவுட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஒர்க் பண்ணி ஒரு சில லே அவுட்ஸை வந்து வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேவா. அதுக்குள்ளே உங்கள் பிளாட் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து November 3rdக்குள்ளே அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணலாம், ஓகேவா. இன்னும் அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி டிக்ளேர் பண்ண ஃப்ரேம்டு அன்அப்ரூவ்ட் லேஅவுட்ஸ், அவன் வந்து இதெல்லாம் அன்அப்ரூவ்ட் லேஅவுட்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் பிளாட் இருக்குது, நீங்கள் ஆனால் November 3rdக்குள்ளே பண்ணல அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட், வேறு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களோட லேஅவுட் ப்ரொமோட்டர் உங்கள் லேஅவுட் போட்டிருப்பாரு, உங்களுக்கு ஒரு அவர் 100 பிளாட் 200 பிளாட் போட்டிருப்பாரு, அதில் ஒரு 50 பிளாட் விற்றுட்டாரு, நீங்கள் அதில் வாங்கியிருக்கீங்க, மீதி ஒரு 150 பிளாட் இருக்கும். அதை போய் அவர் இன்றைக்கி ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் அப்ளை பண்ணி அப்ளை நவம்பர் 3 அப்ளை பண்ணியிருந்தாலும் வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் பேலன்ஸ் 50 பிளாட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஓனராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று, உங்கள் லேஅவுட் ப்ரொமோட்டர் உங்கள் நீங்கள் யார்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்களோ அவங்க மிச்சம் விற்காத ப்ராப்பர்ட்டிக்காக வந்து அந்த லேவுட்டை ரெகுலரைசேஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து நவம்பர் 3 உங்கள் பிளாட்டுக்கு அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணலாம். 2. 3வது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம்படெண்ட் அத்தாரிட்டிஸ் கன்சிடரேஷனில், அதாவது இந்த ஃப்ரேம் ஒர்க், அதாவது வந்து ஃப்ரேம் ஒர்க் சிலதெல்லாம் முடித்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பட் சில லேஅவுட்ஸ் வந்து கன்சிடரேஷன் வச்சுருக்காங்க, அதாவது நவம்பர் 3 அப்ளை பண்ணவங்களோட லேஅவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே கன்சிடரேஷனில் இருக்கும், ஓகேங்களா? உங்கள் லேஅவுட்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த அன்அப்ரூவ்ட் பிளாட் வாங்கியிருப்பாங்க, உங்களை மாதிரி உங்கள் நெய்பரோ யாரோ வாங்கி அவங்க ரெகுலரைசேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த லேஅவுட் கன்சிடரேஷனில் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது இந்த கேட்டகரி 3 கேட்டகரிக்குள்ளே பார்த்துட்டிங்கனால மோஸ்ட் ஆஃப் தி அன்அப்ரூவ்ட் பிளாட் யாரெல்லாம் வாய்ப்புகள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே ஒரு வாய்ப்பு கிடச்சிடும். இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் 1 சொல்லியிருந்தாலும் அவர் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா, அந்த ஜியோல எக்ஸ்ப்ளனேஷன் 1ன்றது யாருக்கு இல்லை அப்படின்னா, இந்த 3 கேட்டகரியில் இல்லாமல், ஓகேங்களா, ஒரு லேஅவுட் இருக்குது, அதில் யார் பில்டர் இருக்குங்க, கவர்மெண்ட் வந்து அதை ஃப்ரேம் ஒர்க் பண்ணல, அந்த லேஅவுட் போட்ட பில்டரும் அது வந்து அண்ணா அப்ரூவ் பிளாட்லேருந்து அன்அப்ரூவ்லேருந்து அப்ரூவ்ட ரெகுலரைசேஷன் பண்ண அப்ளை பண்ணல, இல்லை அந்த லேஅவுட்லேருந்து யாருமே வந்து ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணல, கவர்மெண்ட்டும் வந்து காம்படெண்ட் அத்தாரிட்டியும் நவம்பர் 3 கன்சிடரேஷனில் அந்த லேஅவுட்டில் இல்லை, அப்படி ஒரு லேஅவுட்டு, இது இல்லாமல் ஒரு லேஅவுட் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பிளாட் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வந்து நவம்பர் 3 அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு இது எலிஜிபிள் இல்லை. என்னோட புரிதல் பொறுத்திருக்கும் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 3 கேட்டகரியிலே மேக்ஸிமம் வந்துடும், ஒன்று கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க லேஅவுட்டு, இல்லை கவர்மெண்ட் கன்சிடர், அதாவது ஃப்ரேம் ஒர்க் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் கன்சிடரேஷனில் லேஅவுட் இருக்கும், இல்லைனா யாரோ ஒரு பில்டரோ ஒரு உங்களோட லேஅவுட்டில் ஒரு பிளாட் யாரோ வாங்கியிருக்க நெய்பரோ அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுக்காக அந்த லேஅவுட்டை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக அதில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங்க அப்ளைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணி தான் ஒரு ப்ராட் செக்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் பிளாட் இதுக்குள்ளே வருதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம அர்னால்டு நண்பர் கேட்ட மாதிரி இதான் எக்ஸ்ப்ளனேஷன் 1 சொல்லி ஜியோவில் வரும், அது இதுதான். யாருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு தான் வந்து இந்த அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் சுசி செந்தில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தாரு, பஞ்சாயத்து அப்ரூவல் வந்து டிடிசி அப்ரூவல் வாங்க முடியுமா? நான் இப்போ சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கேட்டகரிக்குள்ளே உங்கள் பிளாட் இருக்குது, இந்த லேஅவுட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இதுக்குள்ளே உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஃபீஸ் பே பண்ணி வாங்கலாம். பார்த்திபன் நண்பர் சொல்லியிருக்கா, சிஎம்டி சைட் ஓப்பன் ஆகலை, அதான் நான் சொன்ன மாதிரி வந்து சிஎம்டிஆர் டிடிசி சைட் வெப்சைட் ஓப்பன் ஆகாது, ஏன்னா இது ஆல்ரெடி எல்லாமே கன்சிடரேஷன் இருக்க லேஅவுட்டு, இது எல்லாமே வந்து பிடிஓ டிடிசிபி சிஎம்டி லெவலில் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அந்த லேஅவுட்டுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்குள்ளே உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து ரெகுலரைசேஷன் ஸ்கீம் ரெகுலரைசேஷன் உங்கள் பிளாட்டை வாங்கிக்கலாம். ஓகே, நான் இது அகைன் சம்மர் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஜியோ ஆக்சுவலாக வந்து எம்எஸ் கடைசி வந்த வீடியோவில் போட்டதில் 14 போட்ட ஜியோவோட சாராம்சம் என்னென்னா, பழைய ஜியோவில் வந்து ஒரு ரூல் 5 சப் ரூல் 1 மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நவம்பர் 4 மேலே அப்ரூவல் பண்ணுறவங்க ரூல் 24 பிரகாரம் அது எலிஜிபிள்றாங்க, ஓகேங்களா? அப்போ ரூல் 24 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பழைய ஜியோவில் 2-2-1 அப்படின்னு வரும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் லோக்கல் காம்படிட்டிவ் அத்தாரிட்டிக்கு வந்து டெலிகேட் பவர் கொடுத்து ரோட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி லேஅவுட் வந்து அப்ரூவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, கன்சிடரேஷனில் இருக்க லேஅவுட் சொல்லியிருந்தாங்க, பில்டர் ஆல்ரெடி போட்டு அன்சோல்டை வந்து லேஅவுட்டாக ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் இந்த 2-2-1 இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே உங்கள் பிளாட் இருக்குது, பட் நீங்கள் நவம்பர் 3 இல்லாமல் நவம்பர் 4 மேலே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அப்ரூவல் தரலாம், வித் தி ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் இல்லாமல் உங்களோட டெவலப்மெண்ட் ஃபீஸ் ரெகுலரைசேஷன் ஃபீஸ் அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணும். இதுதான் ரூல் 24 உங்களுக்கு சொல்லுது ஆக்சுவலாக. அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் 1 ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ தட் இந்த ஜியோ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம், அதாவது நம்ம அன்அப்ரூவ் பிளாட் ரெகுலரைசேஷனுக்கு வந்து யாரெல்லாம் தவற விட்டாங்களோ வாய்ப்பு, அவங்க வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு ஆக்சுவலாக, இதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஜியோ வந்து கரெக்டான கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் போய் ரீச் ஆகல, கண்டிப்பாக இது வந்து என்னோட நான் கேள்விப்பட்ட விஷயம் பொறுத்திருக்கும், எனக்கு நம் வந்த விஷயம் இருக்கும், மார்ச் 1 இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? கண்டினியூஸாக உங்களோட பிடிஓ டிடிசி ஆஃபீஸில் நீங்கள் டச்சிலே இருந்துகிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ எப்போ வருது, எப்போ ஏன்னா ஜியோ இருக்குது, ஜியோ வச்சு நீங்கள் ரைட் ராயலாகவே கேட்கலாம், ரெஃபரன்ஸ் வச்சு மேபி இட் வில் டேக் அ டைம், ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், யாரெல்லாம் வந்து அன்அப்ரூவ்ட் பிளாட் வாங்கியிருக்காங்களோ இது லாஸ்ட் சான்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோதீஷ், ப்ராப்பர்ட்டி கோச் அண்ட் செப்ஷனோட மேனேஜிங் டிரெக்டர். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் அண்ட் ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.